வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 26/1/2021, சார்வரி வருடம் தை மாதம் 13ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரை, குளிகை 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:35, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று அதிகாலை 19 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:04 வரை மிருகசிருஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று அதிகாலை 2:04 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 6:34 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் ஹனுஷம் கேட்டை. மேஷராசி நேயர்களே, எதிலும் பொறுமையுடன் செயல்படவும். பிள்ளைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது. மனதில் புதுவிதமான அனுபவங்களின் மூலம் சாதகமான நிலை உண்டாகும். அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலையும் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நேரம் 6 நிமிடம். அஸ்வினி பொறுமையுடன் செயல்படவும். பரணி வெற்றிகள் ஏற்படும். கிருத்திகை அந்யோன்யம் அதிகமாகும். 75% சாதகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். பணியில் உள்ளவர்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் வியாபாரத்தை பெரிதப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றங்களும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம். கிருத்திகை வருமானம் கூடும். ரோஹிணி வியாபாரத்தை பெரிதப்படுத்துவீர்கள். மிருகசிருஷம் நிம்மதி கிடைக்கும். 75% சாதகமான நாள். மிதுன ராசி நேயர்களே, எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குழந்தைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது. எதிலும் சுபிட்சமான முடிவுகளும் கிடைக்கும். வியாபாரத்தை பெரிதப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம். மிருகசிருஷம் உதவிகள் கிடைக்கும். திருவாதிரை நினைத்தது நிறைவேறும். புனர்பூசம் ஒத்துழைப்புகள் கூடும். 70% சாதகமான நாள். கடகராசி நேயர்களே, மேலதிகாரிகளின் மூலம் வளமான நிலை அமையும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி சுபிட்சமான முடிவுகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் மென்மையான நிலை ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம். புனர்பூசம் வளமான நாள். பூசம் வருமானம் கிடைக்கும். ஆயில்யம் மேன்மைகள் ஏற்படும். 70% சாதகமான நாள். சிம்ம ராசி நேயர்களே, தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. மனதில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். மன வலிமையுடனும் செயல்படுவீர்கள். புதுவிதமான முயற்சிகளில் புகழும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகி சாதகமான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் பேச்சுக்களை குறைக்கவும். பூரம் புகழ் உண்டாகும். உத்திரம் நிதானமாக செயல்படவும். 70% சாதகமான நாள். கன்னிராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எதிலும் வெற்றிகளும் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரம் தொடர்பான உதவிகள் கிடைக்கும்.
முக்கிய விஷயங்களில் மாற்றமான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம், உத்திரம் சந்தோஷம் உண்டாகும், ஹஸ்தம் வெற்றிகள் கிடைக்கும், சித்திரை வளமான நாள், 70% சாதகமான நாள். துலாம் ராசி நேயர்களை, வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும், மென்மையான நிலையும் கிடைக்கும், நினைத்த காரியம் நிறைவேறும், எதிலும் வெற்றிகளும் உண்டாகும், சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும், அலைச்சல்களின் மூலம் வளமான நிலை கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு பெரிய மனிதர்களின் நட்புகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம், சித்திரை மென்மையான நாள், சுவாதி மனக்கசப்புகள் நீங்கும், உற்சாகம் நட்புகள் ஏற்படும், 70% சாதகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். சுற்று வட்டாரத்தின் மூலம் சாதகமான நிலை அமையும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். சுற்று வட்டாரத்தின் மூலம் சாதகமான நிலை கிடைக்கப்பெற்று வருமானமும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நேரம் ரோஸ் நேரம், விசாகம் நிம்மதி கிடைக்கும், அனுஷம் வெற்றிகள் ஏற்படும், கேட்டை வருமானம் உண்டாகும், 70% சாதகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வதன் மூலம் சேமிப்புகள் கூடும். மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலம் கௌரவம் அதிகமாகும். நட்பு வட்டாரத்தின் மூலம் லாபம் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், மூலம் சேமிப்புகள் கூடும். பூராடம் கௌரவம் அதிகமாகும். உத்ராடம் ஆதாயங்கள் உண்டாகும். 75% சாதகமான நாள். மகர ராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலை கிடைக்கப் பெறுவீர்கள். எதிலும் நிதானமாக செயல்படவும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறுவதற்கு சில தடைகள் வந்து நீங்கும். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம், உத்ராடம் யோசித்து செயல்படவும். திருவோணம் நிதானம் தேவை. அவ்விட்டம் தடைகள் ஏற்படும். 60% சாதகமான நாள். கும்பராசி நேயர்களை, பேச்சு திறமையால் வருமானம் உண்டாகும். எடுத்த காரியத்தில் அனுகூலமான நிலை கிடைக்கும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். இருந்து வந்த சிக்கல்களும் விலகும். பெரிய மனிதர்களின் நட்புகளின் மூலம் சாதகமான பலன்கள் அமையும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம், அவிட்டம் அனுகூலங்கள் ஏற்படும். சதயம் பிரச்சனைகள் தீரும். புரட்டாதி சந்தோஷமான நாள். 70% சாதகமான நாள். மீனராசி நேயர்களை, மனதிற்கு விரும்பிய ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுப செய்திகளின் மூலம் சுப செலவுகள் வந்து நீங்கும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சுமூகமான நிலை கிடைக்கும். வேலை செய்யும் இடங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம்,
உரட்டாதி நினைத்தது நிறைவேறும், உத்திரட்டாதி சுப செலவுகள் ஏற்படும், ரேவதி தடைகள் விலகும். 70% சாதகமான நாள். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.